ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா லண்டன் யூனிவர்சிட்டி படிக்கும்போது ஒரு லண்டன் ப்ரொஃபஸருக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்காரு. அது என்ன பாடம் அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் டெக்கி அப்படின்ற ஒரு பேர். இந்த யூடியூப் சேனலில் எதை பற்றி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணப்படுற போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஐடியாஸ். ஸோ இது மட்டும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் தமிழ் கமர்ஷியல் மூவிஸ், இந்தியன் கமர்ஷியல் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவியில் என்னென்ன கலவையெல்லாம் இருக்குமோ, சென்டிமெண்டல், எமோஷ்னல் அந்த மாதிரிலாம் இருக்குமோ, அதே மாதிரி நம்ம சேனலும் ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். பிளாக் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக்சிங் போடுவேன். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ மிக்சடான ஒரு கலவையாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு மிக்சடான ஒரு சேனல் தான் அது. ஆனால் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது யூடியூப் டெக்ஸு, ஐடியாஸு, ட்ரிக்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து அதில் பற்றி ரொம்பவே நிறையா பேசுவோம் அதோட. ஸோ இது வந்து ரொம்பவே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸும் கொண்டு வாங்க. எப்படி நம்ம சேனல் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தோமோ இந்த சேனல் குட்டி கதை போய் ஆறியே, அதே மாதிரி தான் நானும் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூடியூப் டெக்கி அப்படின்ற ஒரு சேனல். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா லண்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் ப்ரொஃபஸர் வந்து ஒருத்தர் இருந்தார். அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தாவை சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு அந்த அந்த கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த பையனை மட்டுமே அவருக்கு பிடிக்காது. ஸோ டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருந்தப்போ ஒரு நாள் வந்து சுவாமி விவேகானந்தா வந்து லஞ்ச் சாப்பிட போனார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் பக்கத்தில் போய் உட்கார போனார். உட்கார போனதுக்கப்புறம் உட்கார போனப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து சுவாமி விவேகானந்தாவை பார்த்து, பறவைகளும் பன்னிகளும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடாது அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணியிருக்கிறாரு. உடனே சுவாமி விவேகானந்தா சிரிச்சுட்டு காமா, சரி சார், நான் வந்து பறந்துடுறேன், நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு செஞ்சுட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி சொன்னதும் ஒரே கடுப்பாயிட்டு இந்த ப்ரொஃபஸருக்கு. ஏற்கனவே சுவாமி விவேகானந்தாவை அந்த ப்ரொஃபஸருக்கு பிடிக்காது, இருந்தாலும் ரொம்ப கடுப்பாயிட்டார். கடுப்பானதுக்கப்புறம் இவனை எப்படியாவது நம்ம ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் கிளாஸில் வரப்போ ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி விவேகானந்தாவை நோட் பண்ணி பின் பண்ணி ஒன்று அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பேக் உன் கையில் கொடுக்குறேன், அது ஒரு பேக்கில் ஃபுல்லாக மணி இருக்குது, பணம் இருக்குது. இன்னொரு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா நியூ ஐடியாஸ், நாலேஜ், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நீ எதை சூஸ் பண்ணுவே அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணி பின் பண்ணி சுவாமி விவேகானந்தாவை கேட்டிருக்காரு. உடனே சுவாமி விவேகானந்தா பொலைட்டாக சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து நான் எந்த பேக்கை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கிற பையை தான் நான் செலக்ட் பண்ணுவேன், பேக் ஃபுல் ஆஃப் மணி, அந்த பேக்கை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். உடனே வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து, அப்பா இதாண்டா சாக்கு அப்படின்னு இவரை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதே நானாக இருந்தேன் அப்படின்னா அந்த விஸ்டம் பேக் தான் நான் எடுத்துப்பேன், ஸோ ஐடியாஸ் நாலேஜ் இருக்கிற பேக்ஸை தான் நான் எடுப்பேன், ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. திருப்பியும் சுவாமி விவேகானந்தா ரொம்ப பொலைட்டாக எந்திரிச்சு நின்று சிரிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு விஷயம் இருக்காது, என்கிட்ட நாலேஜும் ஐடியாஸும் நிறைய இருக்குது, ஸோ அதனால் நான் பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்கள்கிட்ட நாலேஜும் ஐடியாஸும் இல்லை, பணம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜும் இல்லை ஐடியாஸும் இல்லை அப்படின்ற மாதிரி மூக்கு அடைக்கிற மாதிரி சொல்லிட்டார். இன்னமும் ரொம்ப கடுப்பாயிட்டார் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் கடுப்பானதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவால்வேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் மார்க் ஷீட்டை. அப்படி மார்க் ஷீட் எவால்வேட் பண்ணும்போது சுவாமி விவேகானந்தாவோட பேப்பர் வந்திருக்குது. பேப்பர் வந்ததுக்கப்புறம் இவர் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணலை, இடியட் அப்படின்ட்டு கொடுத்துட்டார். எவால்வேட்டே பண்ணாமல் இடியட் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. சுவாமி விவேகானந்தா அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு காமாக இருந்தார். ஒரு 10 நிமிஷம் உட்காந்தார் சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம்
எந்திரிச்சு போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட, சார் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க மார்க்ஸ் எவாலுவேட் பண்ண, உங்கள் சைன் இந்த இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியாக மூணாவது முறையாக மூக்கொடைப்பட்டார் அந்த ப்ரொஃபஸர். ஸோ இதோட அந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சுவாமி விவேகானந்தாக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னதான் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளை வச்சு செஞ்சாலுமே, நம்மளை ஒவ்வொரு தடவை கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே, நம்மளோட மூளையும் புத்தியும் யூஸ் பண்ணால், சுவாமி விவேகானந்தா மாதிரி யூஸ் பண்ணால், கண்டிப்பாக அவங்க செய்கிற செயலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மூக்கொடைப்பாகவும் பல்பாகவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள், மூவி ரிவ்யூஸ், வெப்சீரியஸ் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். கூடவே நம்மளோட புது சேனல் யூடியூப் டெக்கி அப்படின்ற சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதோட லிங்க்கும் அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பை பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.